நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். காட்டு யானையினால அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? யானைகள் விரட்ட அரசு தரப்புல என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சிவகுமார்? நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில், அதாவது வந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை உள்ளது. அந்த நெடுஞ்சாலை அருகே வந்து வனப்பகுதியும் இருக்கு, தேயிலை தோட்டமும் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னாக்க, இப்ப அதாவது உணவு தேடி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 யானைகள் சமவெளி பகுதியில் இருந்து இப்ப தற்போது வந்து இந்த பகுதிக்கு, இந்த தேயிலை தோட்ட பகுதிக்கு வந்துருக்குது. அதாவது மரப்பாலம் என்ற பகுதியில் வந்து வந்திருக்கு. யானைங்க பாத்தீங்கன்னா, இப்ப தேயிலை தோட்டத்திலேயே வந்து முகாமிட்டிருக்கு. இப்ப இந்த தேயிலை தோட்டத்துல இருக்கு, அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அந்த பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன வனப்பகுதிக்குள்ளேயே போயிருக்கு. இதனால வந்து அந்த பகுதியில தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை பறிக்க முடியாமல் வந்து அவதிப்பட்டு வர்றாங்க. இப்போது வந்து பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேர் கொண்ட வனத்துறையினர் குழுவினர் வந்து அந்த யானையை வந்து விரட்டும் பணியில வந்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலை முதல் வந்து இதை ஆரம்பிச்சாங்க. பட் அது என்னன்னாக்க, அது காட்டுக்குள்ளேயும் போகுது, திருப்பியும் வந்து தேயிலை தோட்டத்துக்குமே வரனால இப்போ பாத்தீங்கன்னா அந்த தோட்ட தொழிலாளர் வந்து பணிக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளது. இருந்த போதிலும் வந்து தொடர்ந்து வந்து வனத்துறையினர் அந்த யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் வந்து விரட்ட வந்து முயற்சி செய்து வருகிறார்கள். தகவலுக்கு நன்றி சிவகுமார்.